நம்ம ப்ராப்ளம்ஸ் அண்ட் லாகரிதம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டியூரிங் த சர்வே இன் 2015 த பாப்புலேஷன் ஆஃப் தி சென்னை சிட்டி வாஸ் ஃபவுண்ட் டு பி அப்ராக்சிமேட்லி 1 lakh. If the population is growing at the rate of 10% per year, then what will be the population of Chennai city in 2020? அது க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்வே 2015ல எடுக்கறாங்க. சும்மா ஆவரேஜா சொல்லும்போது சென்னை சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 1 lakh-ஆ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா அது 10% இன்க்ரீஸ் ஆகிக்கிறது பாப்புலேஷன்ல இருந்து. அப்ப 2020ல அதோட பாப்புலேஷன் என்னவா இருக்கும்னு க்வெஸ்சன் கேட்காங்க. ஹிண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொக்ரஷன் மாதிரி போயிட்டு, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுது. யூஸ்வலி பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh இருந்தா, நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh 20,000, அதுக்கு நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 20,000 தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு யோசிக்க முடியாது. 1 lakh 20,000 இருந்து 1 lakh 70 கூட மாறலாம். சோ இது மாதிரி கேஸ்ல நான் லாகரித்ம் ஃபார்முலா பாத்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்வல் டு பிஇ பார் ஆர்டி. இங்க ஏன்றது வந்து ஃபைனல் டோட்டல் க்ரோத் சொல்லலாம், அதாவது ஏன்றது ஃபைனல் க்ரோத் இன் பாப்புலேஷன், அண்ட் ஈன்றது எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட். எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட் இது வந்து லாகர்திமிக்ன்றதுனால எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட்னா அது எந்த அளவு மல்டிப்ளை ஆகிட்டே போகுது அப்படின்றத சொல்லலாம். இஸ் ஈக்வல் டு 2.71828 அப்படின்னு சொல்றாங்க. ஆறுன்றது ரேட் ஆஃப் க்ரோத், இங்க வந்து பெர்சன்டேஜ்ல கொடுத்துருவாங்க. ஆறுன்றது ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ், இங்க ஆறுன்றது 10%, அண்ட் டி டைம் அண்ட் இயர்ஸ், இங்க வந்து 2015ல இருந்து 2020, சோ வந்து இங்க டைம் டீன்றது 5 இயர்ஸா இருக்க போகுது. சொல்யூஷன் பாத்தீங்கன்னா இனிஷியலா பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா பி, பின்றது இனிஷியல் பாப்புலேஷன், அது வந்து 1 lakh-ஆ இருக்குது. ரேட் ஆஃப் க்ரோத், க்ரோத்ன்றது 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதுன்னு சொல்றாங்க. டைம் பீரியட் டி 2020-னா 2015ல இருந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ், அப்ப டைம் பீரியட் வந்து 5 இயர்ஸ்ன்னு இருக்க போகுது. அப்ப டோட்டல் பாப்புலேஷன் ஏன்றது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா ஏ இஸ் ஈக்வல் டு பிஇ பார் ஆர்டி, ஏன்றது ஃபைனல் பாப்புலேஷன், பின்றது இனிஷியலா எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது, இன்றது அந்த எக்ஸ்போனென்ஷியல் பவர், ஆர்ன்றது ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ், அண்ட் டீன்றது டைம் டேக்கன். சோ ஏ வந்து பாத்தீங்கன்னா பி 1 lakh இன்டு இ பவர் ஆர்ன்றது 10%. நான் இந்த 10% வந்து 10/100 எழுதும் போது எனக்கு 0.1 கிடைக்க போகுது. டீன்றது டைரக்டா 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சோ ஏன்றது 1 lakh இன்டு இ பவர் 0.5. சோ இ பவர் 0.5 பாத்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் கால்குலேட்டர்ல இ ஆஃப் 0.5 போடும்போது சம் வாட் டிஜிட் வரும், 1.648727. யூஸ்வலா வந்து இன்றது 2.71828, 0.5 நான் எப்படி எழுதலாம், 1/2. அப்ப வந்து நான் 2.71828 ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு சேம் 1.64 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணும்போது அட் லாஸ்ட் எனக்கு 1.64872.1 பீப்புள், அதாவது அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா சென்னை சிட்டில 1,64,872 பீப்புள் இருப்பாங்க 5 இயர்ஸ் கேப்ல அப்படின்னு க்வெஸ்சன்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா மீனா ஃபவுண்ட் தட் த பாப்புலேஷன் ஆஃப் ஹர் வில்லேஜ் இஸ் அரௌண்ட் 66,310 பீப்புள். ஷி ஆல்சோ ஃபவுண்ட் தட் த பாப்புலேஷன் இஸ் க்ரோயிங் அட் த ரேட் ஆஃப் 5% பர் இயர். Then what is the population of the village before 2 years? அது க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா மீனான்றவங்க அவங்க ஊர்ல இருக்க மக்கள் தொகையை பார்க்கும்போது 66,000, அவங்க கிராமத்துல வந்து 66,310 பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் தான் ஆகுது பாப்புலேஷன். அப்ப இப்பத்திக்கு வந்து 66,310 இருந்ததுன்னா அப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாப்புலேஷன் இருந்திருக்கும் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலாங்க, ஏ இஸ் ஈக்வல் டு பிஇ பார் ஆர்டி, இங்க ஏன்றது ஃபைனல் க்ரோத்தா இருக்குது, பின்றது இனிஷியல் பாப்புலேஷனா இருப்பது, இன்றது எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட், ஆர்ன்றது ரேட் ஆஃப் க்ரோத், அண்ட் டீன்றது டைம் அப்படின்னு இருக்க போது. சொல்யூஷன் பாத்தீங்கன்னா சேம் கொடுத்திருக்க டேட்டாஸ்லாம் நான் எழுதிக்கிறேன். ஃபைனல் பாப்புலேஷன் வந்து 66,310 இருக்க போது, ரேட் வந்து 5%, டைம் வந்து 2 இயர்ஸ். அப்ப பின்றது என்ன, இனிஷியல் பாப்புலேஷன், அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பாப்புலேஷன் இருந்திருக்கும். சேம் ஃபார்முலா ஏ இஸ் ஈக்வல் டு பி பர் ஆர்டின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஏ வந்து 66,310 சொல்லிட்டாங்க, பி எனக்கு தெரியாது, இன்றது நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஆர்ன்றது 5%. சோ 5/100 வந்து நான் 0.05 எழுதிக்கிறேன், இன்டு 2 டைம் டீன்றது 2, மல்டிப்ளை பண்ணும்போது இ பா 0.1. கால்குலேட்டர்ல பாத்தீங்கன்னா இ ஆஃப் 0.1 நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1.10517. யூஸ்வலா இது வந்து இது சயின்டிபிக் கால்சில யூஸ் பண்ற மெத்தட் தாங்க. சோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா பின்றது 60,000 ரவுண்டா வரப்போகுது. சோ
டூ இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீனா ஒரு வில்லேஜில் இருக்க பாப்புலேஷன் 60,000 பீப்புளாக இருக்க போகிறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆர்யா டெபாசிட்டட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 50,000 இன் அ பேங்க். இ டெபாசிட்டட் த அமௌண்ட் அட் அன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 6% ஃபார் 2 இயர்ஸ். வாட் வில் பி த டோட்டல் அமௌண்ட் தட் ஆர்யா வில் ரிசீவ் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ்? அது கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, ஆர்யான்றவங்க ஒரு பேங்க்ல 50,000 ருபீஸ் டெபாசிட் பண்றாரு. டெபாசிட் பண்ணும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 6% இருக்க போகுது. அதாவது ஒரு வருஷத்துக்கு 6%, நெக்ஸ்ட் இயருக்கும் 6% இருக்க போகுது. ரெண்டு வருஷத்துக்கான அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டு வருஷம் கழிச்சு அவர் எவ்வளவு அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுவாரு அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டுருக்காங்க. இன்ட்டு பாத்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பனன்ஷியல், அதாவது இங்க வந்து ஃபைனல் டேர்ம் கொடுத்துட்டாங்க, இனிஷியல் டேர்ம் கேட்பாங்க. ஸோ இனிஷியல் டேர்ம் கொடுத்துட்டு ஃபைனல் டேர்ம் கேட்பாங்க. இன்ட்டு பாத்தீங்கன்னா, A is equal to P E par RT. A-ன்றது final amount, P-ன்றது initial amount, E-ன்றது exponential, R-ன்றது rate of constant and T-ன்றது time taken இருக்க போது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, A வந்து total amount, E-ன்றது exponential constant, R-ன்றது rate of growth and T வந்து time in years. இப்போ solution பார்த்தீங்கன்னா, principal amount பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து 50,000 இருக்க போது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%னு சொல்லியிருக்காங்க, டைம் வந்து 2 இயர்ஸ். ஸோ டோட்டல் அமௌண்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ சேம் ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இ பார் ஆர்டி. ஏன்றது ஐ டோன்ட் நோ த அமௌண்ட், பின்றது 50,000 இருக்க போது, இன்றது ஸோ எக்ஸ்பனன்ஷியல், ஆர்ன்றது ரேட் 0.06, அதாவது 6/100 வந்து 0.06 எழுதிக்கலாம். 2ன்றது 2 இயர்ஸாக இருக்க போது. இதை நான் மல்டிப்ளை பண்ண வந்து E^1.2. ஸோ இதை நான் கால்குலேட்டரில் போடும்போது E^1.2 வந்து 3.320117 கிடைக்க போகுது. இதில் 50,000 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு அமௌண்ட் ஆனது 1,66,006 ருபீஸ். அதாவது அவர் 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, தட்ஸ் த டோட்டல் அமௌண்ட் தட் ஆர்யா வில் ரிசீவ் ஆஃப்டர் த எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,66,006 ருபீஸாக இருக்க போகுது.